ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கஸ்பெனா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் காயில் பட்டினத்து பாரம்பரிய சாப்பாடான நெய்ச்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் கல்யாணங்கள்லேயும் விசேஷ வீடுகள்லையும் காலங்காலமாக செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த நெய்ச்சோரை புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணுறதுக்காக குக்கர்லேயே எப்படி பண்ணலான் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நெய்ச்சோறு செய்கிறதுக்கு நான் சரியாக ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். பாரம்பரியமான இந்த நெய்ச்சோறு செய்கிறதுக்கு நாங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண மாட்டோம். சாதாரணமாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் பண்ணாலே ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுக்கான அளவு அரிசி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சரியாக இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம நெய்ச்சோறு ரொம்பவே சாஃப்டாக வரும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் நெய்ச்சோறு தாளிக்கிறதுக்காக நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ரம்பலை சேர்க்குறேன். இந்த நெய்ச்சோருக்கு அதிகமான வாசம் கொடுக்கறதே இந்த ரம்பல தான். அதனால கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பிரியாணி இலை கிடைச்சா சேர்த்துக்கோங்க. ஆனால் ரம்பலை சேர்த்து செய்யும் போது தான் இந்த நெய்ச்சோறு ரொம்ப வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூடு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெய்ச்சோரில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே நம்ம செய்கிற தாளிப்பு முருக விட்டுறக்கூடாது. ரொம்ப முருகிருச்சுன்னா நெய்ச்சோரோட டேஸ்ட்டும் கலரும் மாறிடும். அதனால ரொம்ப கவனமாக வதக்கிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு சரியாக 2 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பழமாக கலந்து எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசிக்கு 1 to 2 கப் அளவு தண்ணி நமக்கு சரியானதாக இருக்கும். ஒருவேளை அரிசியை நீங்கள் ஊற வைக்கலைன்னா 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பாலும் அரிசியும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கிஸ்மிஸ் முந்திரி சேர்க்கணும். நான் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கிஸ்மிஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சாதாரணமாக நெய்ச்சோறு சட்டியில் ஆக்கும் போது தம் போகிற டைமில் தான் இந்த கிஸ்மிஸ் முந்திரி சேர்ப்பாங்க. நம்ம குக்கரில் ஆக்கிறனால நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி நான் வெயிட் போட்டுக்கிறேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு சரியாக 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு விசில் வந்துருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம்லேயே வச்சுருங்க. இப்போ சரியாக 10 நிமிஷம் கழித்து குக்கரில் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட நெய்ச்சோறு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். நம்ம குக்கரில் பண்ணனால இடையிடையே கலந்து விட்டுருக்க முடியாது. அதனால தேங்காய் பால் லைட்டாக மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. நம்ம சோறை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சரியாக வந்துடும். நம்ம பண்ண நெய்ச்சோர் குக்கரில் கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் குழஞ்சி போகாமல் ரொம்ப சரியான முறையில் ரெடியாகி வந்திருக்கு. புதுசாக சமையல் பண்ணுறவங்க சட்டியில் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த குக்கர் மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காயல் பட்டினத்தோட ரொம்பவே பாரம்பரியமான இந்த நெய்ச்சோரை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.